இப்போ வந்து ஆர்ட் சுருங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அடைப்பு மூணு அடைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், 15 நாளைக்குள்ள பண்ணினாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 1 மாதம் டேட்டு கேட்டேன், பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, முடியாதுமா அந்த 15 நாளைக்குள்ள பண்ணணும்னு சொல்லி மாத்திரை மருந்து கொடுத்தாங்க. இப்போ அது மாத்திரையும் 2 நாளைக்கு தான் இருக்குது, அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. மாத்திரை வை சரவணன். என்னோட ஊர் வந்து வேதாரண்ய வட்டம் கோடியக்காடு. இந்த உட்காந்துருக்கவர் வீரமுத்து, ரவின்னு கூப்பிடுவாங்க, அவர் பேர் வீரமுத்து. இவங்க வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு என்ன அப்படின்னா, தொடர்ந்து மெடிக்கல் சம்மந்தமான பிரச்சனையில் மாட்டி சிக்கி தவிச்சு இன்றைக்கி சின்னாபின்னமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே காலில் ஒரு விரலில் சின்ன புண்ணு வந்துச்சு. அந்த புண்ணை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த புண்ணு வந்து சின்னதாகி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து முடியாத பட்சத்துக்கு அந்த 2 விரலையும் தீச்சு 2 விரலையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. சரி, இதோட அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அடுத்தது இவருக்கு வந்து இதோட எஃபெக்டாக சுகர் வேறு இருக்குது இவருக்கு, கண் தெரியலை, 2 கண்ணுமே சுத்தமாக தெரியலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சரி, கண் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மதுரை அரவிந்துக்கு அழைச்சிட்டு போய் காமிச்சாங்க. அவங்க மனைவி தான் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே அழைச்சிட்டு போகும்போது ஒரு கண்ணில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 3 மாதம் கழித்து திருப்பி வாங்க, அதே கண்ணில் மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அதே மாதிரி 2 கண்ணிலையும் 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு பார்வை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டாங்க. சின்ன வயசு வேறு, 43 வயசு ஆகுது, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு பையன் இருக்காப்புல, பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆகலை, தினக்கூலி மீனவர். ஸோ அந்த காலத்தினால உற்றார் உறவினர்லாம் ஆளுக்கு 100-50 கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு மதுரை கொண்டு போய் பார்த்தாங்க. ஃபஸ்ட் ஆப்ரேஷன் முடித்தாச்சு. 2வது ஆப்ரேஷன் பண்ண போகும்போது அடுத்த பிரச்சனை ஒன்று உருவாகுது. ஹார்ட்டில் வந்து பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் அடப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் இவரை கொண்டு போய் நீங்கள் ப்ரைவேட்டில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வந்துட்டு லோக்கலில் வேதாரண்யத்தில் ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. இது சின்ன அடப்பு தான், ஆஞ்சியோகிராம் பண்ணால் சரியாயிடும் சொல்லி கோயம்புத்தூர் கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. சரி, கேஜி ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது கேஜி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி ஆஞ்சியோகிராம் பண்ணணும்ட்டாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணால் வால்வு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும், மூச்சுக்குழாயில் வால்வு சுருங்கிடுச்சு, அதோட ஹார்ட்டுக்கு ரத்தம் கொண்டு போகிற இருதய குழாயில் அடைப்பு இருக்குது, 3 அடைப்பு இருக்கா, 70-80, 90-100 அப்படின்னு 3 அடைப்பு இருக்குது, அதிகபட்சமாக 1 மாதம், குறைந்தபட்சம் 15 நாளைக்குள்ளே இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது ஏற்பாடு பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே கண்ணுக்கு வேறு காப்பீடு எடுத்துருக்கிறதுனால இப்போதைக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது, அது பண்ணால் தான் 2 ஆப்ரேஷனும் ஒரே நேரத்தில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் இப்போ வீட்டில் வச்சுருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ண முடியாத சூழ்நிலை, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச நம்ம உறவுகள், நம்ம உங்களால் நீங்கள் பெரிய மனசுப்படுத்தி இவருக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணினா மட்டும்தான் இவருடைய வாழ்காலமும் இவருடைய உயிருக்கும் வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது இவருங்க வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு பையனும் இருக்காப்புல, பையனுக்கு 18 வயசாகுது, ஒரு ஆள் வந்து சத்து குறைபாடு மாதிரி உள்ள ஒரு ரொம்ப லீனாக உள்ள பையன், சம்பாதிக்க முடியாது, மீன் பிடிக்க மட்டும்தான் போவாப்புல, ஒரு நாளைக்கு 50-100 ரூபா அப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அதனால் தயவு கூர்ந்து இவருடைய ஆப்ரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி உதவி வழங்கி இவருடைய மீண்டும் ஒரு 20-30 ஆண்டுகள் இவர் உயிர் வாழ்றது நம்ம உதவியாக இருக்கணும்னு உங்களை இருக்கிறம் கூப்பி என் சார்பாகவும் இவர் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். கும்பிட்டுங்க சார். வணக்கம். என் பேர் ஆனந்தவள்ளி, எங்கள் வீட்டுக்கார் வேறு வீரமுத்து. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். முதல்ல காலுக்கு வந்துச்சு பார்த்தோம், சுகர் பேஷண்ட்டு வேறு, கண்ணு 2 கண்ணும் தெரியாமல் போயிடுச்சு. அதுலேருந்து மதுரையில் காமிச்சிக்கிட்டு இருக்கோம், 2 கண்ணுக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி பண்ணி 1 ஆப்ரேஷன் முடிச்சிருக்கோம், மறுபடி பண்ணல. எல்லாம் ஊருக்காரவங்க எல்லாம் கொஞ்சம் நிமிஷம் உதவி பண்ணி இப்படி தான் பார்த்துட்ருக்கோம். சாப்பாட்டு கூட கஷ்டப்படுற நிலமையில தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் வீட்டில் 1 பொண்ணு 1 பையன் இருக்கோம். பொண்ணு பையன்லாம் கொஞ்சம் ஒன்றும் சம்பாதிக்கி இது பண்ணுற அளவுக்கு இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இப்போ வந்து ஆர்ட் சுருங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அடைப்பு 3 அடைப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், 15 நாளைக்குள்ள பண்ணினா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 1 மாதம் டேட்டு கேட்டேன், பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, முடியாதுமா அந்த 15 நாளைக்குள்ள பண்ணணும்னு சொல்லி மாத்திரை மருந்து கொடுத்தாங்க. இப்போ அது மாத்திரையும் 2 நாளைக்கு தான் இருக்குது, அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. மாத்திரை வாங்கி கொடுத்து சரி 4 நாள் சென்று பண்ணலான்னா கூட அது கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். குடும்பம் எப்படி இருக்கும்னு தெரியாது. உதவி பண்ணி ஏதோ இதுலேருந்து எங்களுக்கு கிளியர் பண்ணிவோம்.
அதை தவிர எங்களுக்கு ரொம்ப இது பண்ணுற அளவுக்கு எல்லா சொந்தக்காரவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க. பண்ணினாலும் அதெல்லாம் எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போதுமானது கிடையாது. இதே வீட்டு செலவு இது மாதிரி தான் ஓடிக்கிட்டுருக்கு. சாப்பாட்டு கூட கஷ்டம். பிள்ளை இந்த மீன் தொழில் போவான், 100-50 கொண்டு வருவான். அது ஒரு வீட்டு செலவு. சாப்பாடு கூட சரியான ஒரு முறையாக சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு கூட குடும்பம் இல்லை. அந்த நிலையில தான் இருந்துட்டு எல்லாம் எங்களுக்கு ஏதோ உதவி பண்ணுங்க. அப்புறம் தான் வந்து 4 மாதம் கூட வச்சு பார்த்தாங்க. அப்போ கண்ணு பார்வை இல்லை. அப்புறம் 4 மாதம்னா அப்புறம் இது ஆயில் வச்சு பண்ணால் சரியாக வரும் அப்படின்னாங்க. அது வச்சு பண்ணாங்க. 3 மாதம்னா தான் மறு பார்வை வரும்னாங்க. அதுவும் இது வரைக்கும் பார்வை வரல. மறுபடியும் இந்த அடைப்பு வேறு இருக்குது அப்படின்ட்டு போய் அதை பார்க்க சொன்னாங்க. அது பார்க்கறதுக்கு காசு இல்லை, போக முடியல. அப்படிலாம் பல சிக்கலில் உட்காந்துருக்கோம். தொழில் போய் நான் ஒரு ஆள்லாம் சம்பாதிக்காது. வேறு யாரும் சம்பாதிக்க ஆள் இல்லை. பையன் போனாங்க, 100-50 சம்பாதிச்சிருவாப்புல, அதான் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இருக்குங்க. மறுபடியும் எதையும் உதவி பண்ணிங்கன்னா தான் பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுதா? இப்போ எந்த மாதிரி கண்ணு தெரியுது? இப்போ நான் நிற்கிறதெல்லாம் தெரியுதா? நிற்கிறது லேசாக தெரியுது. ஒன்றும் முழுசாக தெரியல. இல்லை நிற்கிறதெல்லாம் லேசாக தெரியுது. கஷ்டத்தில் இருக்கும்போது மெல்ல மெல்ல அந்த உயிர் மரணத்தை நோக்கி நகரும் பொழுது யாருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறதோ, யாரெல்லாம் அந்த உயிர் எப்படியாவது பிழைச்சிடாதா அப்படின்ற எண்ணம் தோன்றுகிறதோ அவங்கெல்லாம் சமகாலத்தில் நம்மோடு வாழக்கூடிய கடவுள்களுக்கு சமம். உங்களையெல்லாம் நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்களும் சரி, நானும் சரி, சக மனிதர்கள் வந்துட்டு நம்ம கூட வாழக்கூடிய சக மனிதர் யாரோ ஒருவர் கஷ்டப்படும் பொழுது நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை கொடுத்து அவர்களுடைய உயிர் பிழைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருக்கணும். அதுக்காக தான் இறைவன் வந்துட்டு நம்மளையெல்லாம் படைச்சிருக்கிறாங்க. உங்களால் முடிந்த உதவி, உங்களால் முடிந்த ஒரு சின்ன ஒரு பொருளுதவி இந்த வீடியோக்கு கீழே சம்மந்தப்பட்ட அந்த நபருடைய அக்கௌண்ட் நம்பர் வங்கி கணக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவங்களுடைய பேர், அவங்களுடைய தொலைபேசி எண் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு என்ன விவரம் அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு தொகையை வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளுதவி செஞ்சீங்க அப்படின்னா, அவருடைய ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்பம் உங்களால் வாழும். அந்த குடும்ப தலைவர் உங்களால் வந்துட்டு வாழ்நாள் நீடிக்கப்படுவார்.